இப்ப நம்ம அயோத்தியில இருக்கின்ற நம்ம ராமன் லட்சுமணன் என்ன மந்திரி நாகேஸ்வர மந்திரி இந்த கோயிலில் நாகேஸ்வரர் தான் நம்ம ஸ்ரீராமனுக்கே குலதெய்வம். அந்த நாகேஸ்வர மந்திரில் நாகேஸ்வர சுவாமி வழிபட்டு அப்போ இந்த நாக இப்போ பாம்புனால எல்லாருக்கும் பயமாக இருக்கும். இருந்தாலும் இறைவனோட மேலே பாரத்தை போட்டுட்டு நானும் அந்த பாம்பை போடுகிறேன். நாகேஸ்வர மகாராஜுக்கு, நாகேஸ்வர மகாராஜுக்கு, லட்சுமி வீடியோ ஆனாக இருக்க மாதிரி, நாகேஸ்வர மகாராஜுக்கு, நாகேஸ்வர மகாராஜுக்கு ஜெய், நாகேஸ்வர மகாராஜுக்கு, நாகேஸ்வர மகாராஜுக்கு ஸ்ரீராமனம் எம்னுட்டு. இப்போ ஸ்ரீராமன் வந்து எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு எல்லா பலங்களையும் தராது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பாம்புனால என் வீட்டில் வந்து வந்தால் கூட என் மனைவி தான் அடிக்கும், மா பத்தினி தான் பாம்பை. ஆனால் பாம்புனால பயமாக இருந்தால் கூட என்ன கூட ஸ்ரீராமன் அருளால் அந்த பயத்தெல்லாம் போக்கி நாகேஸ்வர மகாராஜோட ஆய் 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 இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ராமன் எப்படி எல்லா பலங்களையும் கொடுக்கறான்னு நம்ம பார்க்கலாம். இப்ப சில பேருக்கு பாம்புனா பயமா இருக்கும், எனக்கும் பாம்புனால கடுமையான பயம். ஆனா இப்ப நம்ம ஜெய் 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 ஸ்ரீராம சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ நாகேஸ்வர மகாராஜுக்கு, ஜெய் ஸ்ரீ ஹனுமான்ஜிக்கு, ஜெய் சீதாராம். இப்ப நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற உலக மக்கள், அதாவது உலக மக்கள் உள்ள இன்னைக்கு ஸ்னேக்னா ஒரே பயம் பா. ஆனா இப்ப ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நாகேஸ்வரம் மந்திர் தர்ஷன் ஹோ கயா அபி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ நாகேஸ்வரம், ஜெய் மகாகாலி, மகாகாலி. நாங்கள் இப்போ அயோத்தியில் இருக்க சரயு நதியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு அங்கே கரையில் இருக்கிற நாகேஸ்வர சுவாமியை கும்பிட்டுட்டு அனுமர் ராமர் கோயிலுக்கு அடுத்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ஜெய் நாகேஸ்வரா, ஜெய் ஸ்ரீராம்.